நேத்து சொன்ன மாதிரி டாக்டர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்தோம். டாக்டர்ஸ் வந்து ஹோம் ஐசோலேஷன்ல இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு நேரடியாக கான்டாக்ட் பண்ணணும். அந்த ட்ரைனிங் கொடுத்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து இங்கே கிட்டத்தட்ட 16 டாக்டர்ஸோடைய குழு தற்பொழுது வந்து சென்ட்ரல் ஜோனுடைய அனைத்து வந்து பகுதிகளில் வந்து வீட்டில் தனிமையில் இருக்கக்கூடிய பேஷண்ட் வந்து நேரடியாக தொடர்பு கொண்டு அவங்களுக்கு வந்து மருத்துவ ஆலோசனை செய்கின்றார்கள். ஹோம் ஐசோலேஷனில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுடைய மெடிசன் சம்பந்தமாக அவங்களுடைய கேள்விகள், ஃபீவர், அவங்களுடைய பாடி பெயின் மற்றும் இதர வந்து பேராமீட்டர்ஸ் வந்து அவங்க வந்து எங்க டாக்டர் குழுக்கு சொல்லியிருந்தார்கள். அதே நேரத்தில் வந்து மானகிரட்சி சார்பாக அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து வாலண்டியர் ஹெல்ப்காக வராங்களா, அதெல்லாம் நான் டாக்டர்ஸ் வழியாக நாங்கள் வந்து அவங்ககிட்ட கேட்குறோம், உறுதிப்படுத்துகிறோம். மஞ்சள் பை வந்து கோவிட் ப்ரோட்டோக்கால் வந்து வேஸ்ட் டிஸ்போசலுக்காக அவங்களுக்கு போய் சேருதா, அதெல்லாம் நாங்கள் விசாரிக்கிறோம். யாராவது வந்து இது மாதிரி ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவைப்பட்டால் இவங்க வந்து உடனே வந்து இங்கே இருக்கக்கூடிய ஜோனல் டாக்டர், ஜோனல் ஹெல்த் ஆஃபீஸருக்கு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய கார் ஆம்புலன்ஸ் வழியாக அவரை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவதாக ஏற்பாடு செய்யப்படுது. இன்னிலிருந்தும் காலையில 8 மணிலிருந்து இந்த பணி வந்து என்ன ஆயிடுச்சு தொடங்கப்படுது, அதுதான் நாங்கள் இப்போ பார்த்துட்டு. சென்னையில இறப்பு விகிதம் தொடர்ந்து அதிகமா இருக்கு, மின்மயானத்தோட தேவை அதிகமா இருக்கு. நேற்று கூட 77 பேர் இறந்துருக்காங்க. அதனால 24 hours இயக்கிறதுக்கு நான் வாய்ப்பு இருக்குதா, இல்ல எந்த இடத்துல வந்து காலி இடம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஆன்லைன்ல பொதுமக்களுக்கு அறியும் வகையில வந்து சென்னை மாநகராட்சி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்த்தாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய கிரிமேட்டோரியம் வந்து ஒரு 140 மேலே வந்து பயில் கிரவுண்ட் கிரிமேட்டோரியம் இருக்கின்றன. இப்போ கூட பை சான்ஸ் நீங்கள் கேட்குறீங்க, இதுக்கு முன்னால் லோயலா காலேஜ் பக்கம் நுங்கம்பாக்கம் கிரிமேட்டோரியம் நானே போயிட்டு வந்தேன். கூட வந்து ஸ்ரீதர் ஐஎஸ் அவர்கள் விஜிலன்ட் டெப்டி கமிஷன் போயிட்டு வந்தார். காலையில் தெரிய நோ பாடியும் வருது, ஆனால் ஈவினிங் டைம் வந்து ரஷ் ஆகுது. பொதுவாக வந்து 6 o'clock வரை ஒர்க்கிங் ஆகும், ஆனால் இன்ஃபார்மலாக முறையில் வந்து நைட் வரை, லேட் நைட் வரை எந்த வெயிட் பண்ணாமல் வந்து பண்ணணும் என்பதை நாங்கள் எல்லா கிரிமேட்டோரியம்ல வந்து அறிவுரை கொடுத்துருக்கோம். அதே நேரத்தில் 24 hours வந்து எந்த கிரிமேட்டோரியம் நடத்தக்கூடாது, காரணம் அந்த மெஷினரி வந்து டெய்லி வந்து கிளீனிங் பண்ணணும், இல்லைன்னா பிரேக் டவுன் ஆகும். இருந்தாலும் வி ஆர் ட்ரைங் டு என்ஷூர் தட் ஆப்டிமலி யூ வி யூஸ் த கிரிமேட்டோரியம். அண்ட் எங்கெங்கே ரஷ்ந்தால் அடுத்து ஒரு பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலை வரல. ஐ மீன்ஸ் சில இடத்துல மெஷின் பிரேக் டவுன் ஆனால் வந்து வேஸ்டேஜ் இருக்கலாம், பட் மாநகராட்சி அதிகாரிகள் பக்கத்தில் இருக்கக்கூடியம் வந்து பாடிஸ் வந்து டைவெர்ட் பண்ணால் வந்து இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்லுவதுன்னா, கோவிட் வந்து டைமில் லாக்டவுன் ஸ்ட்ரிக்டாக பண்ண வேண்டும். அந்த நோக்கத்துடன் நேற்று கிட்டத்தட்ட 50 ஷாப்ஸ் ஜோனல் டீம் போலீஸ் அண்ட் கார்பரேஷன் டீம் மூலமாக சீல் பண்ணப்பட்டுள்ள, இதுவரை லாக்டவுன் பிறகு 1,44,46,000 ரூபாய் ஃபைன்ஸ் மூலமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. இதுவரை வந்து 239 ஷாப்ஸ் சீல் பண்ணப்பட்டுள்ள. ஸோ ஜோனல் கார்பரேஷன் மற்றும் போலீஸோட டீம் கூட அதாவது 15-30 டபுள் ஆக்கிட்டு அவங்க எல்லாம் ரொம்ப பணியில் இருக்கின்றார்கள். அவங்களுக்கு வந்து எந்த கோவிட் வயலேஷன் இருந்தால் உடனடியாக ஃபைன் போடணும் என்பதை நாங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கோம். என்னுடைய வேண்டுகோள் எல்லோருக்கும் என்ன, எல்லாமே கோவிட் ப்ரோட்டோகால்ஸ் பின்பற்ற வேண்டும். காவல்துறை அல்லது மாநகராட்சி அதிகாரிகள் சொல்லாமலே எல்லாமே வந்து டிசிப்ளின் ஃபாலோ அப் பண்ண வேண்டும். அப்போதான் கோவிட் தொற்றை வந்து அதோடைய ஸ்ப்ரெட் வந்து நாம் தடுக்க முடியும். நன்றி. நேத்து அதே நல்ல பாயிண்ட். ஆக்சுவலா நேத்து நான் ஒரு 2 hour மீட்டிங் எல்லா இன்ஜினியர்ஸ் அண்ட் ஜோனல் ஆஃபீஸரோட நடத்திருந்தேன். 3 இடத்துல வந்து இந்த மாதிரி ரிப்பேர் இருக்கு, மெஷினரிஸ் ரிப்பேர் இருக்கு. அவங்களும் ஒரு டார்கெட் டைம்ல பண்ணா கூட சொல்லியிருக்கோம், ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கோம், லைட் மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். மெஷினரி இருக்கும்போது ஒருவேளை அங்கங்கே கூட ரிப்பேர் இருக்கலாம், பட் ஐ ஹவ் எக்ஸ்பிரஸ் மை டிஸ்பிளேஜர் அட்
பிரேக் டவுன் ஆஃப் மெஷினரி அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். நான் என்னுடைய வருத்தத்தை வந்து ஒரு அந்தந்த தனிப்பட்ட அதிகாரிக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக எல்லா இடத்துல இருந்து இந்த மிஷின்ஸ் எலக்ட்ரிக் ஆடிட்டோரியம் இருந்தாலும் சரி, ஜஸ்டிஃபை இருந்தாலும் கரெக்டான முறையில் ஒர்க் பண்ண வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமாக இருக்கும். சார் நீங்க கேக்குறீங்க செயின் கட் ஆயிடுச்சா இல்லையா? இந்த மாதிரி கோவிட் டைம்ல வந்து ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதோட இம்பாக்ட் வந்து ஸ்லோவா தான் வரும். ரொம்ப டிராமேட்டிக்கா வந்து நாம் எதுவுமே எப்பவுமே எதிர்பார்க்க கூடாது. இட்ஸ் அ ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஒர்க். எல்லாமே சேர்ந்து வந்து இந்த ஒர்க் பண்ணாக்கா சமுதாயத்திலிருந்து ஒற்றுமை இருந்தால்தான், ஒத்துழைப்பு இருந்தால்தான் அதோட ரிசல்ட் கிடைக்கும். பட் ஐ எம் ஆல்வேஸ் பாசிட்டிவ் தட் நமக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். என்னுடைய செல்போன்ல இந்த ஃபீட்ல சில கோவிட் கேர் சென்டர், ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை ட்ரேட் சென்டருடைய கொரோனா வார்டோட ஃபீட் என்னுடைய மொபைல்ல வருது, எங்க அதிகாரிகளுடைய மொபைல்ல வருது. அதே மாதிரி பரியல் கிரவுண்ட் கிரிமேட்டோரியமுடைய டைரக்ட் சிசிடிவி ஃபீடு வரக்கூடிய மண்டே டியூஸ்டேக்குள்ளே எங்களுடைய கம்ப்யூட்டர் செல்போன்ஸ்ல எல்லா அதுக்காரோட செல்போன்லேயே வர வேண்டும் என்பதை நாங்கள் வந்து உத்தரவு கொடுத்துருக்கோம். ஐ ஹோப் அதை விட வந்து ஃபாஸ்டாக பண்ணிடுவாங்க. நாங்களோட எங்களுடைய நேரத்தில் காணிக்கலாம் இருக்கும். அதே நேரத்தில் வந்து எத்தோடைய அவைலபிலிட்டி, பரியல் கிரவுண்டோடைய அவைலபிலிட்டி கூட அது ஆன்லைனுக்கு கொண்டு வரதாக உத்தரவு கொடுத்து எங்களுடைய ஐ டீம் வந்து அது இதுக்காக நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஐம் ஷூர் அது சீக்கிரமாக வந்து அது வந்து வருவாய் துறை மூலமாக அந்த டீடைல்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குன்னா there are some clarifications அது கவர்மெண்ட் மூலமாக அது தெரிவிக்கப்படும். சார் இந்த ரெம்டிசிவிர் மருந்து இன்னைக்கு வந்து நேரு ஸ்டேடியம் ரெம்டிசிவிர் மருந்தோட விநியோகம் வந்து சுகாதார துறை மூலமாக செய்யப்பட்டு வருது. சார் அங்க வந்து கூட்டம் நெரிச்சல் நிறைய இருந்தது, பெரிய நடந்துச்சு. அது நாங்கள் சொல்லிட்டோம் போலீஸ்க்கு, உங்களுக்கு மாநகராட்சியோட பேரிகேடிங் மற்றும் இதர ஃபெசிலிட்டிஸ் வேணுமானா சொல்லுங்க. இன்ஃபேக்ட் மாநகர் காவல்துறை ஆணையர் அவர்களுக்கும் உதவிக்காக எங்களுடைய அவருடைய அதிகாரிகளுடைய உதவிக்காக எங்களுடைய டிப்டி கமிஷனர் நார்த் ஆகாஷ் ஐஎஸ் அவர்கள் புள்ளியோட அங்கே அனுப்பியிருக்கோம். வி வில் கிவ் ஆல் சப்போர்ட். நீங்க சொன்னீங்க அந்த இஷ்யூ நாங்கள் கவர்மெண்ட்க்கு தெரிவிச்சோம். வருவாய் துறை மூலமாக அது பெரிடர் துறை மூலமாக அது சம்பந்தமா உங்களுக்கு விளக்கம் தெரிவிக்கப்படும். சென்னை ட்ரேட் சென்டர்லயே தற்போது 69 பேர் இருக்காங்க, ஆக்சிஜனுடைய பெட்ல இருக்காங்க. ஆனால் டைரக்ட் அட்மிஷன் கிடையாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல், உமாம் துரார் ஹாஸ்பிட்டல் ரிகவர் ஆகக்கூடிய குறைந்து ஆக்சிஜன் தேவைப்படிய பேஷண்ட்ஸ் அங்கே இருக்காங்க. ஸோ டைரக்ட் வி டு நாட் என்கரேஜ் அட்மிஷன். ஒரு நிறைய ஆக்சிஜன் தேவைப்பட்டா இங்கே ஒரு வேலை கொடுக்காமல் இருக்கலாம். அதே நேரத்தில் தொண்டையார்பேட்டில் எங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல நேற்று ஒரு படுக்கை வசதியோட இருக்கு, ஆனால் அதுக்கு பேக்கப் எலக்ட்ரிக் ஃபெசிலிட்டி இருக்க வேண்டும். கரண்ட் போனாக்கா ஒரு பிரச்சனை வரும். ஆனால் பேக்கப் ஃபெசிலிட்டி ஃபுல்லா ஏற்பாடு செய்து ஜெனரேட்டர் பண்ணி மெடிக்கல் டாக்டர்ஸோட கிளியரன்ஸ் வாங்கி பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணணும் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஐ திங்க் 1 or 2 டேஸ்லேயே அதுவும் தொடங்கப்படும் என்று. ஆமாம் ஏற்கனவே நேற்று சொல்ல மாதிரி 900 வி ஹட் காட் டேட்டா தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். நேற்று கூட சாம்சங் நிறுவனத்திலிருந்து எங்களுக்கு ஒரு 56 கொடுத்தாங்க. நேற்று நைட்டே வந்து நாங்கள் அதையெல்லாம் ராஜீவ்காந்தியிலே கொடுத்தோம். ராஜீவ்காந்தி மருத்துவ கல்லூரி அங்கு எங்களுக்கும் கான்சென்ட் இருந்தால் ஃபர்ஸ்ட் நாங்கள் மெடிக்கல் காலேஜ் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருவோம். அவங்களுக்கு தான் ப்ரெஷர். நாளைக்கு 500 நாங்கள் ஆர்டர் பண்ணக்கூடியது, நாளைக்கு 500 கான்சென்ட் வருவதாக எதிர்பார்க்கிறோம்.
அதே பிறகு வந்து படிப்படியா எங்களுக்கு வரும், அவ்வப்போது உங்களுக்கு தெரியும். அப்புறம் கிளம்பி போனோம். சொல்லுங்க. தனிப்பட்ட பர்சன் லெட் மீ ரிப்ளை. அனைவருக்கும் நன்றி.